இந்த பிராங்க்லின் போயிட்டு இது கேட்கலாமா கேட்க வேணாமா எப்படியாச்சும் மனசை கஷ்டப்படுத்தி கேட்க வேண்டியதான். ஏ பிராங்க்லின் என்ன பண்ணிட்டு இருக்க பிராங்க்லின் இங்க படுத்துக்கிட்டு? ஏ பார்த்தா தெரியலையா சன் பாத் எடுத்துக்கிட்டுடா சிஞ்சானு. ஏண்டா சன் பாத்து பீச் கிட்ட போய் எடுப்பாங்க, இல்ல நேரா சன் கிட்ட போய் எடுக்க வேண்டியதானே. உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கண்டா பிராங்க்லின். இருடா பிராங்க்லின் சுத்தி வரேன். அது ஒண்ணு இல்ல, எங்க ஸ்கூல்ல ஒரு காம்படிஷன் ஒண்ணு வச்சிருக்காங்களா பிராங்க்லின், அதுக்குதான் உன்கிட்ட கேட்கலாம்னு நினைச்சேன். ஆனா அதுக்கு அடுத்து தோணுச்சு நீ அதுக்கு சரிபட்டு வர மாட்டடா பிராங்க்லின் அப்படின்னு தோணுச்சு. சரி விடு, நீ அதுக்கு சரிபட்டு வர மாட்ட, உன்கிட்ட கேட்கறது வேஸ்ட் தான்டா பிராங்க்லின். டேய் இங்க வாடா, அது என்னடா அது காம்படிஷன்? அது ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு வீட்டுல நைட்டு 12 மணிக்கு போயிட்டு வீடியோ எடுக்கண்டா, அதுவும் என்னைய வச்சு. இது ஒரு டாக்குமெண்ட்ரி காம்படிஷன். ஏ எது நான் பயந்தாங்கோலியா? என்ன வீடுன்னு மட்டும் சொல்றா, நான் வந்து வீடியோ எடுத்துறேன். இந்த ஸ்கூல் விட்டு வரும்போது இருக்குன்னா காட்டுக்குள்ள அந்த வீடுரா. எது அந்த வீடா? டே அந்த வீடை பத்தி நீ கேள்விப்பட்டிருக்கியாடா? அந்த வீட்டுல ஏதோ 20 வருஷமா ஒரு பேய் குடியிருக்குன்னா பேசிக்கிறாங்களா? கவலைப்படாத சரி சரிடா பிராங்க்லின், எப்படியோ காய்ஸ் நம்ம போட்ட பிளான் ஒர்க் அவுட் ஆயிருச்சு ஜாலி. ஆமாடா பிராங்க்லின், ஏதோ கதையெல்லாம் சொன்னியடா, அது என்னடா கதை அது? அது ஒண்ணுமில்லடா சிஞ்சானு, இந்த வீட்டுல கண்டா சிஞ்சானு 20 வருஷமா ஏதோ ஒரு பேய் ஏதோ அடைச்சு வச்சிருக்காங்க அப்படின்லாம் பேசிக்கோங்கடா சிஞ்சானு. அது எந்த அளவுக்கு உண்மைலாம் நமக்கு தெரியல, ஆனா இந்த வீடை வந்து ஒரு பேய் வீடுன்னு தான் எல்லாரும் பேசிக்குவாங்க. சரி என்ன இப்ப போட்டோ எடுக்கணுமா? இங்க வச்சு ஒரு போட்டோ எடுத்துடா சிஞ்சானு அப்படின்னு நான் அப்படியே நின்று என்னோட மொபைல் எடுத்துக்கிறேன். இந்த காரோட சேர்த்து நீ ஃபர்ஸ்ட் இந்த வீட்டுக்கு வந்தது அப்படின்ட்டு இதை போட்டுருவோம்டா, ஃபர்ஸ்ட் பேஜில் போட்டுருவோம்டா சிஞ்சானு. அப்படியாரா ஸ்மைல் பண்ணுறா சிஞ்சானே சிஞ்சானே. அப்படியாரா வெயிட் பண்ணு எடுத்தாச்சுரா சிஞ்சானே. டே பிராங்க்லின், என்னையும் மட்டும் எடுக்கலாரா பிராங்க்லின், அந்த பேய் வீட்டுக்கு உள்ளேயும் போய் எடுக்கண்டா பிராங்க்லின். ஓ அந்த பேய் வீடையும் சேர்த்து எடுக்கணுமாடா? இருரா நல்லா தான்டா இருக்கு சிஞ்சானு கேமராவில் பாக்குறதுக்கு. ஏடா அது? ஏ பிராங்க்லின் அதை மட்டும் எடுக்கலாரா பிராங்க்லின், அங்க என்னையும் நிக்க வச்சு என்னையும் சேர்த்து எடுக்கண்டா பிராங்க்லின். அப்படியாரா? இருரா அப்படியே நின்றா சிஞ்சானு. அப்படின்னு ஏடா சிஞ்சானு ஃபுல்லாக கவர் பண்ணால் உன் மண்டை மட்டும் தானே தெரியுது, அப்படியே உனைய முழுசாக கவர் பண்ணால் எடுத்துடா சிஞ்சானு. இதை 2வது பேஜில் போட்டுருவோம், பேய் வீட்டுக்குள் நுழையும் சிஞ்சான் அப்படின்னு ஒரு டாக்குமெண்ட்டை வச்சு போட்டுருவோம்டா. இது என்னது நல்லா இருக்கு அந்த டாக்டரு, இதையும் சேர்த்து எடுத்துருவோமா? இதில் இது வேணாண்டா சிஞ்சானு. சரி அந்த வீடு நல்லா இருக்கடா சிஞ்சானு, அங்கே வாடா உன்னைய வச்சு எடுப்போம். ஏ சிஞ்சானு அந்த லைட்டுக்கிட்ட போய் நின்று. ஏ பிராங்க்லின் சீக்கிரடா பிராங்க்லின், ஏதோ சவுண்ட்லாம் கேட்குதுரா. ஏண்டா காம்படிஷன்ல வின் பண்ணணும் அப்படின்னா இவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறதுலாம் நமக்கு தேவைடா சிஞ்சானு. என்ன இப்போ நீ தான் கூட்டு வந்த, இப்போ நீ ஏன்டா அழுகுற சிஞ்சானு? சரி வாடா அங்கிட்டு போயிட்டு அங்கிட்டு ஏதோ ஒன்று பார்த்தேன்டா சிஞ்சானு, ஒரு புதக்குழியா ஏதோ ஒரு குழி ஒன்று இருந்துச்சுடா, நான் வந்ததப்பே பார்த்துட்டேன் அந்த குழிய, அதுக்குள்ளே ஒன்று வச்சு எடுத்துருவோம்டா சிஞ்சானு. ஏய் சும்மாடா பிராங்க்லின், என்னைய போட்டதில் பிளான் பண்ணிட்டு இருக்கியாடா இல்லை பேயாமாத பிளான் பண்ணிட்டு இருக்கியா? போகணுக்கு பயமா இருக்கா சிஞ்சானு. வீட்டுக்குள்ள போய் எடுப்போம் வா, பின்னாடியே வாடா. ஏ இந்த வீடை பார்த்தாவே பயமாதான்டா இருக்கு, இருடா ஒரு கவர் பண்ணி. ஆஹா இதில் சரி வரலடா. டே சிஞ்சானே உள்ள பேசாம கீழே போகாதடா சிஞ்சானு, நீ மேலே வா, மேலே உன்னைய வச்சு ஒரு போட்டோ எடுத்துட்டு இங்கேருந்து கிளம்பிடுவோம்டா. ஆல்ரெடி ரொம்ப லேட்டாயிருச்சுண்ணா, எனக்கு வேற செம பயமா இருக்குடா, உன்கிட்ட வேற பயத்தை காட்டாம நின்றுட்டு இருக்கேன்.
ஏண்டா பிராங்க்லினே, மேல எதுவும் பேய் இது இருந்து என்ன பண்ணுவோம் பிராங்க்லினே? ஃபர்ஸ்ட் நீ போய் பாத்துறடா பிராங்க்லினே, எதுவும் பேய் இது இருக்கான்ட்டு. என்னங்கடா அது, என்னைய வச்சு டெஸ்ட்? டேய் செம்மையா இருக்கா சிஞ்சானு, இங்க ஒரு இடம் வாவ், லைட் எஃபெக்ட்லாம் போட்டு சூப்பரா இருக்கே. இருடா இப்படி ஒரு போஸ் ஒன்று எடுத்துக்கிறேன்டா. சேர்லாம் போட்டு பயங்கரமா இருக்கடா சிஞ்சானு. இங்க வாடா சிஞ்சானு, இந்த சேர் மேல வச்சு உன்னை ஒன்று எடுத்துருவோம். அப்படியேறா அப்படியேறா. இந்த லைட்டுக்கும் இந்த சேருக்கும் பார்க்கவே நீ பயங்கரமாக தான்டா இருக்க. இந்த ஒரு ஃபோட்டோ போதும்டா நம்ம காம்படிஷனில் வின் பண்ணுறதுக்கு. டே சிஞ்சானே, நம்ம தான்டா வின்னு இந்த காம்படிஷனில், செமையாக இருக்கடா அந்த ஃபோட்டோ. சரி இதுக்கு மேலே இங்கே இருக்க வேணாம்டா சிஞ்சானே, நம்ம போயிட்டே இருப்போம் வா. ஏ ஃப்ராங்க்லினி, கீழே ஒரு சவப்பட்டி என்னமோ ஒன்று பார்த்தண்டா ஃப்ராங்க்லினி, அங்கேயும் போய் ஒன்று எடுத்துருவோமாடா. ஆனால் அது அங்கிட்டு திருப்பி இருக்கு, அதுவும் பார்த்தண்டா சரியாக தெரில, அது என்னன்னு போய் பாடுறா. எது சவப்புட்டியா? டே அதெல்லாம் எங்கடா அங்கே இருக்கு? நீ இதான் சவப்பட்டிக்குள்ள பேய் கிளப்பி விட்டுருவாரா சிஞ்சானு. சரி ஓகே, அது ஒரு எடுத்தோம்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் த்ரில்லிங்காக இருக்கும். உனக்கு ஒரு ப்ரைஸ் வேறு அடிச்சு தூக்கலாம். இங்கிட்டு சைடில் இருக்காடா சிஞ்சானு, இதான் நான் போய் பார்த்துட்டு வரேன்டா சிஞ்சானு. என்னது இது, இந்த குழியெல்லாம் இப்போ தான் நோண்டி கிடக்கா? ஆமாம் முதலே எடுத்தோமோ. ஏ இதுயோ மூணுலாம் இருக்கு, இந்த மூணே எடுப்போமா? எடுத்து விடுவோம். டே சிஞ்சானு, இந்த மூணெல்லாம் அவசியமாடா சிஞ்சானு. இதுக்கிட்ட பேசாம நீ வந்து நின்னே உன்னே வச்சு எடுத்துடுறேன். ஏ ஃப்ராங்க்லினு, சும்மா இருப்பா ஃப்ராங்க்லினு, என்னையாச்சும் இதெல்லாம் மாட்டி விட பாக்குறியாடா? நீ அதை எடுத்துட்டு ஓடா, நான் இங்கே நிக்கிறேன். சரி இரு, இப்படியே உன்னே ஒன்று எடுத்து விட்டுறேன். அப்படின்றா அப்படின்றாண்டா வர்ற, ஏடா மண்டமிட தெரியுது அப்படின்றா. அவ்வளோதான்டா, இதை கட் பண்ணி கூட இங்கே ஒட்டி வச்சிடலாம். கட் பண்ணலாம், ஒட்டி வச்சா அந்த போட்டியில் நம்ம ஜெயிக்க முடியாது. இருடா சிஞ்சானு, நீ சொன்னது இந்த அதானே? ஆமாண்டா சிஞ்சானு, ஏதோ சவப்பட்டி ஒன்று இருக்கு. ஜூம் பண்ணி பார்த்தா என்னமோ தெரியுதுடா சிஞ்சானு. என்னது இது, யாரோ சிகப்பு துணியை காயா போட்டு வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன் அதுக்குள்ளே. இரா நான் அப்போ என்னன்னு பார்த்துட்டு வர்றேன், ஃபோனை வச்சுட்டு போவோம் என்னன்ட்டுன்னு. என்னது இது, இவ்வளோ பதறா இருக்கு. சவப்பட்டி நிப்பாடு. டேய் சிஞ்சானு, உள்ளுக்கு ஏதோ ஒரு பேயிருடா சிஞ்சானு. ஐயோ வந்ததுல பேயை துரத்து விட்டோம், சீ துறந்து விட்டோம்டா சிஞ்சானு, சீக்கிரம் ஓடா. ஐயோ ஏறி குதிரா ஃப்ராங்க்லினு. டே சிஞ்சானு, அங்கே இருக்காரா சிஞ்சானு? சீக்கிரம் வந்துடுறா, நடந்து வந்துகிட்டு இருக்க. அப்படி என்னத்தான் பேயை பார்த்த மாதிரி அலறி அடிச்சுட்டு ஓடி வர்ற, ஏன்டா பயந்து சாவுற? டே சிஞ்சானு, நீ சொன்ன சவப்பட்டிக்குள்ள ஏதோ ஒரு பேய் இருக்குடா சிஞ்சானு. இருபது வருஷத்துக்கு அப்புறம் என்னைய ஒரு ஆளு விடி வச்சிருக்காங்க. இன்னுமே என் ஆட்டத்தை பாருங்க. டே சிஞ்சானு, இன்னைக்கு என்னமோ மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டோமோன்னு தோணுதுடா சிஞ்சானு. அங்கே நம்ம போயிருக்கவே வேணாம்டா சிஞ்சானு. அங்கே ஒரு சவப்பொட்டி இருந்துச்சுடா, அந்த சவப்பொட்டிக்குள்ள பார்த்தா ஒரு பேயா ஒரு ஆளாந்தர் யாரோ நம்மளை பார்த்துட்டு இருக்க மாதிரியே எனக்கு தெரிஞ்சுடா. ஆனால் கண்டிப்பாக அது ஒரு பேய் தான்டா. அங்கே அவங்க சொன்ன கட்டுக்கதையெல்லாம் உண்மைதான் போலடா சிஞ்சானு. அந்த பேயை தப்பித்தவரை நம்ம திறந்து விட்டோம்னு நினைக்கிறேன் அங்கே இருந்து. ஒரு பேயின் சொன்னது தான எனக்கு ஞாபகம் வருது ஃப்ராங்க்லினு. நான் அங்க இருந்து ஒரு பேப்பர் எடுத்தேன்டா ஃப்ராங்க்லினு, அதுல கூட ஒரு பேய் ரூபம் போட்டு இருந்துச்சுடா ஃப்ராங்க்லினு. இந்த பேப்பர்ல பாறா ஃப்ராங்க்லினு, என்ன போட்டிருக்குன்னு படி பாப்போம். இத நீங்க படிச்சீங்கன்னா தப்பித்தவரி கூட அந்த பேயை நீங்க வெளியிட்டுறாதீங்க. அப்படி வெளியிட்டா உங்க உலகத்துக்கு மிகப்பெரிய ஆபத்து வரும். அந்த பேயோட பேரு கமலா. அந்த பேய் தப்பித்தவரை நீங்கள் விடுவிச்சிட்டிங்கன்னா அந்த பேயை அழிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குது. அந்த வழி என்னன்னு நான் சொல்கிறேன். டே சிஞ்சானு, ஏதோ வழி இருக்குன்னு போட்டிருக்கு, ஆனால் இன்னொரு பேஜ் காணுமேடா சிஞ்சானு. எங்கடா இன்னொரு பேஜ்? எது பேஜா? டே ஆமாண்டா, இன்னொரு ஒரு பேப்பர் இருந்துச்சுடா. ஐயோ நான் அங்கேயே விட்டு விட்டேன்டா. அதை எது விட்டு விட்டியா? டே அதுதான்டா முக்கியமான சிஞ்சானு. இதில் பாதிதான்டா இருக்குது. அந்த பேப்பரில் அந்த பேயை அழிக்கிறதுக்கான வழி இருக்குடா சிஞ்சானு. அதை போய் நம்ம எடுத்து வந்துடுவோம்டா சிஞ்சானு. தெரிஞ்சோ தெரியாமலோ யாரா அது, யாரோ ஒருத்தர் நிற்கிறாரு. இரா போய் பேசிடுவோம்டா சிஞ்சானு. ஹலோ சாமி, என்ன சாமி முன்னாடி நின்று இருக்கீங்க? நீ எங்கே போயிட்டு இருக்கன்னு எனக்கு தெரியும். தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த கமலாவை விடுவிக்கிறதுக்கு நீ தான் ஒரு காரணம் ஆயிட்ட. அதை நீ அழிக்கிறதுக்கும் நீ தான் பண்ணணும். இப்போ நீ எடுக்க போகிற அந்த பேப்பரில் என்ன விஷயம் இருக்கோ அதை கொண்டாந்து நேராக என்கிட்ட நீ சொல்லு, நான் எங்கே இருப்பேன்னு உனக்கே தெரியும். இன்னும் சாமி எல்லாத்தையும் நேரில் அந்த பார்த்த மாதிரியே சொல்கிறாரு. சரிங்க சாமி, நான் தான் எப்படியோ அதை விடுவிச்சேன், நானே அதை அழிக்கிறதுக்கு ஒரு இதுவாக இருந்துடுறேன். கவலைப்படாதீங்க சாமி, அந்த பேப்பரில் என்ன இருக்கோ அதை கொண்டாந்து உங்கள்கிட்டே சொல்லிடுறேன். ஃப்ராங்க்லின், யார்டா பேசிக்கிட்டு இருக்க? டேய் அந்த சாமி ஆட்டடா சிஞ்சானு.
டேய் அவர் அப்பவே மறைஞ்சிட்டாரா பிராங்கிலின்? என்னது இது, அந்த சாமி மறைஞ்சிட்டாரு? பவர்ஃபுல் சாமி தான் போல. சரிடா டே சின்சானே, எப்படியாச்சும் அந்த பேப்பரில் என்ன இருக்குன்றத கொண்டு போய் சாமிகிட்ட சொன்னோம்னா வச்சுக்க, அந்த சாமி இதுக்கு ஒரு வழி சொல்வாரு, நம்ம அந்த பேயை எப்படி அழிப்போம் அப்படின்ட்டு. இவங்க பில்டப் பண்ணுறதுலாம் பார்த்தா பயங்கரமான பேயாக இருக்கும் போலா சின்சானு இது. ஏ ஃப்ராங்க்லின், மேலே போனீங்கன்னா படிக்கிட்ட ஒரு ரூம் இருக்குண்டா, அங்கே தானே அந்த பேப்பர் இருக்கு. டேய் அப்போ நீ வழியாடா சின்சானு. ஐயோ நானா வளப்பா ஃப்ராங்க்லின், நீ மட்டும் போயிட்டு அந்த பேப்பரை எடுத்துகிட்டு வந்துடுறா எப்படியாச்சும். சரியா போச்சு, இந்த சின்சான் பையன் நேரம் பார்த்து நம்மளை மாட்டி விடுறதுக்குன்னே ஒரு குறிக்கோளை வச்சுக்கிட்டு இருக்கான். ஏதோ மாடியில் ஃபஸ்ட்டு ரூமாக ஏதோ ஒன்று சொன்னானே, என்ன இருக்க போகுது அந்த பேப்பரில்? அந்த கமலா பையை எப்படி அழிப்போம்? எனக்கே கியூரியாசிட்டியாக இருக்கேடா. இந்த ரூமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சரி சரி, இந்த ரூமாக தான் இருக்கும், போயிட்டு பார்த்துருவோம் என்ன பேப்பர் இருக்குன்ட்டுன்னு. ஆமாம், எங்கே பேப்பரே காணும்? ஆ, இந்த ஒரு பேப்பர் இருக்கு. ஓ ஓ, இதான் விஷயமா? சரி 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 சரி. ஓ, இப்படிலாம் கூட இருக்கா? இதெல்லாம் நம்ம எங்கே போய் கண்டுபிடிக்கிறது? என்னது மொட்டை அப்படி எழுதி வச்சிருக்கானுங்க? சரி ஓகே, நம்ம அந்த சாமியார்கிட்ட போய் சொல்ல முடியாதான். சாமியாராச்சும் இதுக்கு ஒரு வழி கொடுப்பாரு போல. இதில் ஒரு மொட்டையாக தான் இருக்குது. பேப்பர் இங்கே இருக்கட்டும், நம்ம மனப்பாடம் பண்ணிட்டு போயிடுவோம். டே சின்சானே சின்சானு, ஒரு வழியாக அந்த பேப்பரில் என்ன இருக்குன்னு பார்த்துட்டா சின்சானு. அது சிகப்பு கலர் சட்டை போட்டவன், மஞ்சள் கலர் டவுசர் போட்டவனை கொடுத்தாதான் அந்த பேய் விடுமா. எனக்கு இந்த சக்தி பத்தல, இன்னும் வேணும். எல்லா சக்தியையும் நான் உறிஞ்சிக்க போறேன். இந்த உலகமே என்னோட வயிற்றுக்குள்ளதான் இருக்கணும். இருபது வருஷமா நான் அந்த வீட்டுக்குள்ள அடைஞ்சு கிடந்தேன். என்னைய வெளியிட்டு நீ மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டீங்க மனிதர்களே. என்னோட சக்திய நீங்க இதுவரை எங்கேயுமே பார்த்திருக்க மாட்டீங்க. இது என்னோட பயங்கரமான சக்தியின் ஒருபாடாகும். இந்த சக்தி ஒரே ஒரு சதவீதம் மட்டும்தான். எனக்கு இன்னும் வேணும், குடு மனிதர்களே, இன்னும் வேணும், வாங்க, இன்னும் இன்னும் எல்லாரும் வாங்க. ஒரு வழியா அந்த பேய அழிக்கிறதுக்கான என்ன விதிமுறைகள் நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனாலும் இன்னும் குழப்பமா இருக்கு. சாமி, நீங்க சொன்ன மாதிரியே அந்த பேப்பர்ல உள்ளது படிச்சிட்டேன் சாமி, ஆனா அதுல வந்து ஒரு டீடைலாவே போடல சாமி. என்னன்னு சொல்லவா? முதல்ல என்ன இருந்துச்சுன்னு சொல்லு சாமி. அந்த பேப்பர்ல அந்த கமலா பேய அழிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்கு. அந்த வழி ஒரு ஆயுதம். அந்த ஆயுதத்தை எடுத்தீங்கன்னா அந்த கமலா பேயோட சக்தி பாதி நமக்கு வந்துடும் அப்படின்ட்டு அதில் போட்டிருந்துச்சு. ஆனால் அந்த ஆயுதம் எங்கே இருக்குன்னு கடைசி வரையும் போடவே இல்லை சாமி. ஆனால் அந்த ஆயுத பக்கத்தில் ஒரு அலை மாதிரி ஒரு ஃபோட்டோ போட்டிருந்துச்சு. அப்போ ஏதோ ஒரு கடல் பக்கத்தில் தான் அந்த ஆயுதம் இருக்கு. நீ அந்த ஆயுதத்தை எப்படியாச்சும் கண்டுபிடி, நான் அந்த பேயை எப்படியாச்சும் தடுக்க பார்க்குறேன். இதுக்கடுத்து என்ன ஆகுன்றதையும், நானும் ஃப்ராங்க்லினும் அந்த ஆயுதத்தை கண்டுபிடிச்சி அந்த பேயை அழிச்சமாங்கிறத நீங்க நெக்ஸ்ட் பார்ட்ல பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிருங்க, ஷேர் பண்ணி விட்டுருங்க.